In this video, we will talk about Gauss law and its applications. Gauss law and its applications. Gauss law. If a charge Q is enclosed by an arbitrary closed surface, then the total electric flux, phi E, through the closed surface is phi E is equal to closed integral of vector E dot vector dA. That is equal to Q enclosed divided by epsilon 0. Q enclosed means the charges within the closed surface. So these are the charges. Charge enclosed within the closed surface. What is electric flux? Electric flux is what? Electric flux is what? Minpula payam. When the closed integral of E dot dA is equal to EA cos theta. Appin solludhu. Ipo E na enna, A na enna. Vector E na enna, vector A na enna. Appin purinjikkanum first. Ipo plus charge irukkunu vechukkuvom. Nariya neerminootangal irukku. Plus Q irukkunu vechukkuvom. Ipo plus Q la irundhu varakudiya field eppovume eppadi irukkum? Veli nokki irukkum appadhaan. அப்போ அதுலேருந்து வெளிநோக்கி இருக்கு. அப்போது வெளிநோக்கி இருக்கக்கூடிய இந்த மின்புலமானது E, இந்த வெளிநோக்கி இருக்கக்கூடிய மின்புலமானது சீரான மின்புலமாக இருக்குது அப்படின்றத நினச்சிக்கோம். சரி, இப்போது ஏன்ற ஒரு ஏரியாவை கன்சிடர் பண்ணுறோம். லெட் அஸ் கன்சிடர் அன் ஏரியா ஏ. இப்போ இந்த ஏ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மின்புலத்துக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. சரியா? ஆனால் What is A vector? Area is A. What is A vector? A vector is equal to magnitude of A. Area into unit vector of M. And the alagu vector eppodume in the parappukku chenguthaagave irukum. Inge paranga idu. Idu A endra parappu, the area. This N is perpendicular to this area. Right? Unit vector of N is always perpendicular to the surface of the area. So direction of E and N are in the same direction. So theta is 0. Angle between them is 0, right? So theta is 0, cos 0 is 1. So flux phi E will be equal to EA. You know, cos 0 is 1. So it is EA. Flux phi E is equal to EA. Now consider this area. The second case la pathingina. See, the area is somewhat slant. Oru saivaga irukudu. Edukku? The field. Field ku evvalavu saiva irukna theta konam saivaga irukudu. Idu eppadi nama purinjikkiradhu appdin pathingina indha பரப்பு எடுத்துக்கோங்க. இந்த ஏரியாவை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏரியாவிலிருந்து ஜஸ்ட் ஒரு பெர்பெண்டிகுலர் வரையணும். ஒரு செங்குத்து கோடு வரைஞ்சா அதுதான் யூனிட் வெக்டரோட டைரக்ஷன். அப்போ யூனிட் வெக்டர் எங்கே இருக்குது? இக்கு ஒரு தீட்டா ஆங்கிளில் இருக்குது. ஸோ இஸ் மேக்கிங் அன் ஆங்கிள் தீட்டா வித் ஏ. புரிஞ்சுச்சா? ஸோ இஸ் மேக்கிங் அன் ஆங்கிள் தீட்டா வித் ஏ, இல்லைனா ஏ இஸ் மேக்கிங் அன் ஆங்கிள் வித் ஆங்கிள் தீட்டா வித் இ. ஏன்னா ஏ தானே ஸ்லாண்ட் ஆயிருக்குது. ஏ இஸ் மேக்கிங் அன் ஆங்கிள் தீட்டா வித் இ அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இப்போ ஆங்கிள் இஸ் தீட்டா. ஸோ வாட் வில் பி ஃப்ளக்ஸ்? ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இஏ காஸ் தீட்டா இட்ஸ். ஸோ தீட்டாக்கு வேல்யூ போட்டோம்னா நமக்கு ஃப்ளக்ஸோட வேல்யூ கிடைக்கும். ஸோ கம் டு திஸ் கேஸ், தேர்ட் கேஸ். ஸோ ஃபீல்டோட டைரக்ஷன்லேயே ஏரியாவும் இருக்குது. ஃபீல்டோட அதே டைரக்ஷன்லேயே ஏரியாவும் இருக்குது. அப்போ யூனிட் வெக்டர் எப்படி இருக்கும்? பெர்பெண்டிகுலர் டு த ஏரியா. ஸோ பெர்பெண்டிகுலர் டு த ஃபீல்டு. யூனிட் வெக்டர் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த ஏரியா அண்ட் ஸோ இட் இஸ் ஆல்சோ பெர்பெண்டிகுலர் டு த ஃபீல்டு. ஸோ இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் 90 degrees. சரியா? தீட்டா இஸ் 90 degree. So theta is 90, cos 90 is 0. So there will not be any flux. Flux னாலே என்ன அப்படின்னா, எப்போ ஒரு ஃபீல்ட் பர்டிகுலர் ஏரியாவை கிராஸ் பண்ணுதோ, அதை கிராஸ் பண்ணி வெளியே வருதோ, அப்போ தான் ஒரு ஃபீல்டு இருக்கும்.
அப்போ இந்த கண்டிஷன்ல உங்களுக்கு ஏரியாவை கிராஸ் பண்ணவே இல்லை ஃபீல்டு. ஏரியா வந்து ஃபீல்டோட டைரக்ஷன்லயே இருக்குது. ஸோ ஃப்ளக்ஸ் மே நாட் பி கிரியேட்டட், ரைட்? இப்போ நம்ம அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் காஸ் லா, காஸ் லா என்பதை பயன்பாடுகளை நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன், எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அன் இன்ஃபினிட்லி லாங் சார்ஜ்ட் வயர். ஒரு லாங் சார்ஜ்டு வயர் எடுத்துக்கிறோம், அதில் ப்ளஸ் கியூ சார்ஜஸ் இருக்கிறதா நம்ம எடுத்துக்கிறோம். பிக்சர் எக்ஸ்பிளனேஷன் பாருங்கள். எல் இஸ் த லெங்க் ஆஃப் த இன்ஃபினிட்லி லாங் ஸ்ட்ரெயிட் வயர், ரைட்? அண்ட் அதோட லீனியர் சார்ஜ் டென்சிட்டி என்ன? லாம்டா. நவ் லெட் அஸ் கன்சிடர் அ காஷியன் சர்ஃபஸ் ஆஃப் ரேடியஸ் ஆர். ஒரு ஆர் ரேடியஸ் கொண்ட ஒரு சர்ஃபஸ், காஷியன் சர்ஃபஸ், இட்ஸ் அ சிலிண்டர். அதை ஒன்று கன்சிடர் பண்ணிக்கிறோம். வென் வி ஹாவ் அ இன்ஃபினிட்லி லாங் சார்ஜ் வயர், அ ஃபீல்ட் இஸ் பி கிரியேட்டட் அண்ட் தட் இஸ் இ, எலக்ட்ரிக் ஃபீல்டு. வாட் இஸ் என்? என் இஸ் த நார்மல் டு த சர்ஃபஸ். எந்த சர்ஃபஸாக இருந்தாலும், இந்த கர்வ் சர்ஃபஸாக இருக்கலாம், டாப் சர்ஃபஸாக இருக்கலாம், பாட்டம் சர்ஃபஸாக இருக்கலாம், என் இஸ் நார்மல் டு எனி சர்ஃபஸ், ரைட்? நார்மல் டு த சர்ஃபஸ். What will be the total electric flux through the closed surface? இந்த மொத்த மூடிய பரப்பின் வழியாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ளக்ஸ் என்னவாக இருக்கும்? மின்புல பாயம் ஃபை இஸ் ஈக்குவல் டு க்ளோஸ்ட் இன்டெகிரல் ஆஃப் வெக்டர் இ டாட் வெக்டர் டிஏ. அது என்ன க்ளோஸ்ட் இன்டெகிரல்? ஏன்னா இந்த சர்ஃபஸ் கர்வ்டு சர்ஃபஸுக்குள்ள ஏரியா ப்ளஸ் டாப் சர்ஃபஸுக்குள்ள ஏரியா ப்ளஸ் பாட்டம் சர்ஃபஸுக்குள்ள ஏரியா, இதில் எல்லா இடத்துலையும் உள்ள ஃப்ளக்ஸை நம்ம கூட்டினா நமக்கு டோட்டல் ஃப்ளக்ஸ் கிடைக்கும், சரிதானே? அப்போது நம்ம ஒவ்வொரு போர்ஷனுக்காக நம்ம ஃப்ளக்ஸ் எவ்வளவு இருக்குது, இந்த கர்வ்ட் சர்ஃபஸுக்கு வெக்டர் இ டாட் வெக்டர் டிஏ எவ்வளவு, டாப் சர்ஃபஸுக்கு வெக்டர் இ டாட் வெக்டர் டிஏ எவ்வளவு, பாட்டம் சர்ஃபஸுக்கு வெக்டர் இ டாட் வெக்டர் டிஏ எவ்வளவு அப்படின்றத நாம் கொஞ்சம் கொஞ்சமாக கால்குலேட் பண்ணி ஆடப் பண்ணோன்னா நமக்கு டோட்டல் ஃப்ளக்ஸ் கிடைக்கும். ஓகே, த ஃப்ளக்ஸ் ஃபை இஸ் ஈக்குவல் டு ஃப்ளக்ஸ் ஃபார் கர்வ் சர்ஃபஸ் ப்ளஸ் ஃப்ளக்ஸ் ஃபார் டாப் சர்ஃபஸ் அண்ட் ஃப்ளக்ஸ் ஃபார் பாட்டம் சர்ஃபஸ். ஸோ வி கேன் கால்குலேட் வாட் இஸ் த ஃப்ளக்ஸ் ஃபார் க்ளோஸ் சர்ஃபஸ். வாட் இஸ் வெக்டர் இ டாட் வெக்டர் டிஏ? தட் இஸ் இடிஏ காஸ் தீட்டா. ஃபார் த க்ளோஸ் சர்ஃபஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் கம்மிங் out through every point of the surface, right? So if we consider a small area like this, so E will be perpendicular to the area wherever we consider. The unit vector is also perpendicular to the area we are considering. So A vector is also in the same direction as that of E. Theta is 0, cos 0 is 1. For closed surface, phi is equal to EdA. In the top surface la field eppadi irukum? E and N are making an angle 90 degrees. E and N, a unit vector or A vector, makes an angle 90. So EDA cos 90, that is equal to 0. Appo nammatta irukkiradhu mottame curved surface ku la flux mattum da. So curved surface ku la flux paakanumna, here integration E is a constant, integration DA ku mattum da poda mudiyum. So according to Gauss law, E integration dA is equal to Q enclosed divided by epsilon 0. But what is Q enclosed? That is lambda A. So we can write that to be E integration of dA is equal to lambda L epsilon 0. What is integral of dA? That is 2 pi RL, because the surface area of a cylinder is 2 pi RL. And so integration of dA is 2 pi RL. E dot 2 pi RL. Dot in Cholama multiplicative value. E is multiplied by 2 pi RL and that gives a value lambda L by epsilon 0. We need what is E. So E is equal to lambda L divided by 2 pi RL epsilon 0. From that we get E to be lambda divided by 2 pi R epsilon 0. Second application. Electric field due to charged infinite plane sheet. So this is the plane sheet and it has positive charges.
காஷியன் சர்ஃபஸ் வந்து ஒரு சின்ன ஏரியா ஏ எடுத்துட்டோம்னா அந்த ஏரியாவுக்கு சிலிண்டர்ஸ் வரைகிறோம் டு த ரைட் அண்ட் ஆல்சோ டு த லெஃப்ட். அப்போது அந்த ஏ இஸ் த ஏரியா ஆஃப் த ஃப்ளாட் சர்ஃபஸ் ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் காஷியன் சர்ஃபஸ். ஸோ சிலிண்ட்ரிக்கல் காஷியன் சர்ஃபஸ் கன்சிடர் பண்ணிட்டு அதோட ஃப்ளாட் சர்ஃபஸோட ஏரியா இஸ் ஏன்னு எடுத்துக்கிறோம். சிக்மா இஸ் சர்ஃபஸ் சார்ஜ் டென்சிட்டி ஆஃப் த பிளேன் ஷீட். அங்கே வந்து லீனியர் சார்ஜ் டென்சிட்டி பார்த்தோம், அது வந்து ஒயராக இருக்கிறதுனால ஒரு லைனாக இருக்கிறதுனால சரியா. இங்கே வந்து ஒரு சர்ஃபஸ் எடுக்கிறதுனால வி கன்சிடர் த சர்ஃபஸ் சார்ஜ் டென்சிட்டி ஆஃப் பிளேன் ஷீட். ஸோ 2R இஸ் த லெங்க் ஆஃப் காஷியன் சர்ஃபஸ். ஸோ காஷியன் சர்ஃபஸ் இங்கே ஒரு R, இங்கே ஒரு R. ஸோ 2R இஸ் த லெங்க் ஆஃப் காஷியன் சர்ஃபஸ். அண்ட் பி அண்ட் பி டேஷ் ஆர் பாயிண்ட் அட் ஃப்ளாட் சர்ஃபஸஸ் இந்த ஏரியா ஏ. ஸோ இந்த ஏரியாவில் ஒரு பி அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை இங்கே கன்சிடர் பண்ணிக்கிறோம் இந்த பக்கம், அண்ட் இந்த பக்கம் ஒரு பி டேஷ் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போ டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ த சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சா, அக்கார்டிங் டு காஸ்லா ஃபை இஸ் ஈக்குவல் டு க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் இ வெக்டர் டாட் டிஏ வெக்டர் தட் இஸ் ஈக்குவல் டு கியூ என் க்ளோஸ் டிவைடட் பை எப்சிலான் ஜீரோ. ஸோ இங்கே டோட்டல் ஃபை என்னவா இருக்கும், இந்த கர்வ்டு சர்ஃபஸுக்குள்ள ஃப்ளக்ஸ் ப்ளஸ் இந்த ஃப்ளாட் சர்ஃபஸுக்குள்ள ஃப்ளக்ஸ் ப்ளஸ் இந்த ஃப்ளாட் சர்ஃபஸுக்குள்ள ஃப்ளக்ஸ். ஓகேயா, சரிதானே. டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபார் திஸ் சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபஸ் கிடைக்கும். ஸோ வாட் இஸ் த ஃப்ளக்ஸ் ஃபார் கர்வ்ட் சர்ஃபஸ் வெக்டர் இ டாட் வெக்டர் டிஏ? சி, ஃபார் த கர்வ்ட் சர்ஃபஸ் இந்த இடத்துல ஒரு டிஏன்ற ஒரு ஸ்மால் ஏரியா கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ ஏரியாவுக்கு பர்பெண்டிகுலராக தானே யூனிட் வெக்டர் இருக்கும், வெக்டர் டிஏ இருக்கும். அண்ட் எப்போதுமே எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து இட் இஸ் மூவிங் அவே, ஸோ இந்த டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ இ அண்ட் டிஏ ஆர் மேக்கிங் 90 degrees, இதுனா தே ஆர் பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். ஸோ இடிஏ காஸ் 90 இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அண்ட் வாட் அபவுட் த ஃப்ளக்ஸ் ஃபார் த ஃப்ளாட் சர்ஃபஸ்? இ இஸ் அலாங் திஸ் டைரெக்ஷன் அண்ட் இந்த ஏரியாவை எடுத்துட்டோன்னா இந்த ஏரியாவுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கக்கூடியது தான் டிஏ வெக்டர் அண்ட் இட் இஸ் ஆல்சோ இன் த சேம் டைரெக்ஷன். ஸோ இ அண்ட் டிஏ இஸ் அட் ஃபேஸ் இல்லைனா தீட்டா இஸ் ஜீரோ. அண்ட் ஸோ இடிஏ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு இடிஏ. அண்ட் இந்த இடத்த பார்ப்போம், இந்த இடத்த பார்த்தோன்னா அகெய்ன் இஸ் கம்மிங் அவுட்வர்ட்ஸ் வெளிநோக்கி இருக்கும் அண்ட் டிஏ இஸ் ஆல்சோ இன் த சேம் டைரெக்ஷன். ஸோ த ஆங்கிள் பிட்வீன் தெம் இஸ் ஜீரோ. ஸோ ஃபார் த ஃப்ளாட் சர்ஃபஸ் வெக்டர் இ டாட் வெக்டர் டிஏ இஸ் ஈக்குவல் டு இடிஏ காஸ் ஜீரோ தட் இஸ் டிஏ. அப்போது அக்கார்டிங் டு காஸ் லா ஃபை இஸ் ஈக்குவல் டு இந்த கர்வ் சர்ஃபஸுக்குள்ள ஃப்ளக்ஸஸ் ஜீரோ. அண்ட் ஸோ இந்த பி சர்ஃபஸில் உள்ள ஃப்ளக்ஸ் ப்ளஸ் பி டேஷ்ன்ற பாயிண்ட் இருக்கக்கூடிய சர்ஃபஸில் உள்ள ஃப்ளக்ஸ் அந்த ரெண்டையும் ஆடப் பண்ணால் நமக்கு கியூ என்க்ளோஸ் டிவைடட் பை எப்சிலான் ஜீரோ கிடைக்கணும், ரைட்? ஆனால் இன்டக்ரேஷன் ஆஃப் டிஏ, இந்த டிஏ சின்ன சின்ன போர்ஷனை இன்டக்ரேட் பண்ணோன்னா அந்த ஃப்ளாட் சர்ஃபஸோட ஏரியா என்ன, ஏ. இன்டக்ரேஷன் ஆஃப் டிஏ இஸ் ஏ. அண்ட் வாட் இஸ் த கியூ என்க்ளோஸ்ட், தட் இஸ் சிக்மா ஏ. சிக்மா இஸ் ஈக்குவல் டு கியூ என்க்ளோஸ் டிவைடட் பை ஏ. ஸோ கியூ என்க்ளோஸ்ட் இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஏ. அப்போ நாம் அந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதிக்கலாம், இந்த இன்டக்ரேஷன் ஆஃப் டிஏல ஒரு ஏ அண்ட் இந்த இன்டக்ரேஷன் ஆஃப் டிஏல ஒரு ஏ. ஸோ 2 times இஏ நமக்கு கிடைக்குது, இஏ ப்ளஸ் இஏ தட் இஸ் 2 இஏ தட் இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஏ டிவைடட் பை எப்சிலான் ஜீரோ. அண்ட் இ இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஏ டிவைடட் பை 2 ஏ எப்சிலான் ஜீரோ, ஆர் வி கேன் ரைட் இட் எஸ் இ இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை 2 எப்சிலான் ஜீரோ. த நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு 2 parallel charge in finite sheets. இதுக்கு முன்னாடி பார்த்தது சிங்கிள் charged infinite sheet, ரைட்? ஸோ இப்போ வந்து 2 parallel ஷீட்ஸ் அதே. அப்போது இந்த ஷீட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் லார்ஜ் சார்ஜ்ட் பிளேன் ஷீட்ஸ். தே ஆர் ஹேவிங் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜ் டென்சிட்டிஸ். ஒன் இஸ் ஹேவிங் ப்ளஸ் சிக்மா அஸ் த சார்ஜ் டென்சிட்டி அண்ட் அனதர் இஸ் ஹேவிங்
minus sigma as the charge density. They are placed parallel to each other. இப்போ இந்த P1, P2, P3 அப்படின்ற மூணு பாயிண்ட்ஸ் கன்சிடர் பண்ணிக்கிறோம். இந்த P1ல ஃபீல்ட் எவ்வளவு, P2ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளவு, அண்ட் P3ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளவு, அதான் நமக்கு இப்போதைக்கு கேள்வி. இப்போ இந்த P2ன்ற பாயிண்ட் எடுத்துக்கோங்க. பாசிட்டிவ்ல இருந்து வரக்கூடிய ஃபீல்ட் எப்படி இருக்கும்? இட் வில் பி மூவிங் அவுட்வர்ட்ஸ். இந்த டைரக்ஷன்லேயும் அவுட்வர்டாக இருக்கும், இந்த டைரக்ஷன்லேயும் அவுட்வர்டாக இருக்கும், அப்படித்தானே. நெகட்டிவ்லேருந்து வரக்கூடியது இன்வர்ட்ஸ், இங்கேயும் இன்வர்டாக இருக்கும், இங்கேருந்து வரக்கூடியதும் இன்வர்டாக இருக்கும், சரியா? எங்கேருந்து வந்தாலும் நெகட்டிவ் சார்ஜஸ்க்கு டுவர்ட்ஸ் தான் இருக்கும் ஃபீல்டு, அண்ட் பாசிட்டிவ் சார்ஜுக்கு அவே தான் இருக்கும், அவே ஃப்ரம் த சார்ஜ், சார்ஜ் பிளேட் இந்த இடத்துல கன்சிடர் பண்ணோன்னா. ஸோ P2 எடுத்துட்டோம்னா ஈ ப்ளஸ் என்னவாக இருக்கும்? ஈ ப்ளஸ் இஸ் மூவிங் திஸ் டைரக்ஷன், ரைட், ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். ஈ மைனஸ் என்னவாக இருக்கும்? இட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் த ஷீட். ஸோ E2 இஸ் டுவர்ட்ஸ் த ஷீட். சின்ஸ் தே ஆர் ஹேவிங் ஈக்குவல் சார்ஜ் டென்சிட்டிஸ், வி கேன் கன்சிடர் தட் த ஃபீல்ட்ஸ் ப்ரொடியூஸ்ட் ஆர் ஆல்சோ ஈக்குவல். இந்த சார்ஜ் டென்சிட்டிஸ் சமமாக இருக்கிறதுனால இந்த ஃபீல்டும் நம்ம ஈக்குவல்னு எடுத்துக்கலாம். ஸோ ஈ ப்ளஸ் அண்ட் ஈ மைனஸ் வில் பி சேம் அண்ட் தே ஆர் இன் ஆப்போசிட் டைரக்ஷன், ஸோ தே கேன்சல் ஈச் அதர். அதனால் இந்த இடத்துல ஃபீல்டு இருக்கவே இருக்காது. நவ் வாட் இஸ் த ஃபீல்ட் அட் P3? இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கோங்க. பாசிட்டிவ் சார்ஜில் இந்த ஃபீல்டு எப்போதுமே அவே. அண்ட் ஃபார் த நெகட்டிவ் சார்ஜ் பிளேட், த ஃபீல்ட் இஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் த ஷீட், ரைட்? ஸோ ஈ ப்ளஸ் அண்ட் ஈ மைனஸ் ஆர் ஆக்டிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ் அண்ட் தே ஆர் இன் சேம் மேக்னிடியூட், அண்ட் ஸோ field at P3 will be also zero. So we can conclude that at points P2 and P3, the electric field due to both the plates are in equal magnitude and opposite in direction, so they cancel each other. So E at P2 and P3 is equal to zero. So what about the field at point P1? From the positive sheet, the field is moving outwards. And the field is moving towards the negative sheet. So, ரெண்டுமே same direction ல இருக்கிறதுனால the field is getting added up. So, E plus and E minus add up ஆகுது. Field due to the first plate என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்மா பை 2 ε0. அது நம்ம ஏற்கனவே அந்த சிங்கிள் சார்ஜ் இன்ஃபைனட் ஷீட்டில் பார்த்துட்டோம். ஒரு பிளேட்னால வரக்கூடிய ஃபீல்டு எவ்வளவுனா சிக்மா பை 2 ε0. So field due to the second plate is also sigma by 2 ε0. So what will be the added up value? That will be the total E. E ஆக இருக்க முடியும். So total E at P1 will be sigma by 2 ε0 plus sigma by 2 ε0. That is E is equal to sigma by ε0. Direction of E is from positive charged plate to negatively charged plate. This is the fourth application, that is the electric field due to uniformly charged spherical shell. So consider this to be the spherical shell of radius r. And what will be the Gaussian surface for a sphere? It will be another concentric sphere which is having greater radius than this capital R. And let the radius of the Gaussian sphere is smaller. And let us consider a point P on the Gaussian surface. And what is the field at this point? Adhan kelvi. Sariya, in the point la, that is r distance la irukkakoodiya oru point la namakku field enna? Adhan kelvi. Sariya, appo indha edathila nama oru ஸ்மாலர் ஏரியா டிஏ கன்சிடர் பண்ணோம்னா அந்த டிஏவோட யூனிட் வெக்டர் எப்படி இருக்கும்? இட் வில் பி கம்மிங் அவுட்வர்ட்ஸ், பெர்பெண்டிகுலர் டு தி ஏரியாவாக இருக்கும். ஒரு ஸ்பியரில் இருக்கக்கூடிய சார்ஜஸ்க்கு ஃபீல்ட் எப்படி இருக்கும்? இட் வில் பி ஆல்வேஸ் அவுட்வர்ட்ஸ், எப்போதுமே பெர்பெண்டிகுலர் டு தி ஏரியா. ஸோ இயும் ஏயும் தே ஆர் இன் சேம் டைரக்ஷன். ஸோ காஸ்ல ஃபை இஸ் ஈக்குவல் டு closed integral of vector E dot vector A, that is equal to Q by ε0, but E and dA are in the same direction. Integral of vector E dot vector dA is equal to
வெக்டர் ஈ க்ளோஸ் இன்டெகிரல் ஆஃப் டிஏ வெக்டர் தட் இஸ் ஈக்குவல் டு க்யூ பை எப்சிலான் ஜீரோ. வாட் இஸ் க்ளோஸ் இன்டெகிரல் ஆஃப் டிஏ? இட் இஸ் சர்ஃபஸ் ஏரியா ஆஃப் த காஷியன் ஸ்பியர் அண்ட் தட் இஸ் 4 பை ஆர் ஸ்கொயர். அண்ட் ஃபார் இன்டெகிரல் ஆஃப் டிஏ வி கேன் சப்ஸ்டிடியூட் 4 பை ஆர் ஸ்கொயர். ஸோ இ இன்டூ 4 பை ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு க்யூ பை எப்சிலான் ஜீரோ. ஃப்ரம் தட் வி கெட் இ டு பி q by 4 pi r square epsilon 0. This is the electric field for uniformly charged spherical shell. If the Gaussian surface is considered to be of greater radius than that of the sphere which is having the charge. Now the case at the point on the shell, this is the shell of radius capital R, and the point P is at the surface of the shell itself. So the Gaussian surface is also having the radius small r. So r will be equal to r. So namma sphere consider pandradoda radius is capital R and Gaussian surface is also small r. Small r and capital R are equal. So in the small r ku badila capital R substitute pandrom, just like that. So E is equal to q by 4 pi r squared epsilon 0. In another case, at a point inside the shell, if the shell, spherical shell, this is our charge surface area. In the surface area, another one Gaussian surface we are considering. If we consider a Gaussian surface, consider the R ரேடியஸ் உள்ள ஒரு காஷன் சர்ஃபஸ் கன்சிடர் பண்ணால் அந்த இடத்துல ஃபீல்ட் எப்படி இருக்கும் அதான் கேள்வி. கன்சிடர் அ ஸ்பெரிக்கல் காஷன் சர்ஃபஸ் ஆஃப் ரேடியஸ் ஸ்மால் ஆர். பி இஸ் த பாயிண்ட் இன்சைட் த ஷெல் அட் அ டிஸ்டன்ஸ் ஆர் ஃப்ரம் த சென்டர். வாட் இஸ் காஸ்லா? ஃபை இ இஸ் ஈக்குவல் டு க்ளோஸ் இன்டெகிரல் ஆஃப் வெக்டர் வி டாட் வெக்டர் டிஏ தட் இஸ் ஈக்குவல் டு க்யூ பை எப்சிலான் ஜீரோ. அண்ட் வாட் இஸ் க்ளோஸ் இன்டெகிரல் ஆஃப் டிஏ? 4 பை r square. So e into 4 pi r square is equal to q by epsilon 0. But what is the charge inside the sphere? We have charge on the sphere, right? What is the charge inside the sphere? It will be 0. Charge inside the closed sphere is always 0. So e will be also 0. If q is equal to 0, e will be 0. That is, the electric field inside the shell is zero. We must know that electric field inside the shell, which is having charges on the surface, will be always zero. Nalla therinjikonga, oru sphere oda surface la charges irukkumbodhu, the charges inside the sphere will be also zero, and also the electric field inside will be also zero. Right, oru positive charge na field will be going always outwards. அண்ட் காஷியன் சர்ஃபஸ் வந்து ஸ்பியரோட சார்ஜஸ் இருக்கக்கூடிய ஸ்பியரோட சின்ன ரேடியஸ் உடையதாக இருந்தால் அப்படி உள்ளே இருக்கக்கூடிய ஒரு காஷியன் சர்ஃபஸில் ஃபீல்ட் வில் பி ஜீரோ. ஏன்னா தெர் இஸ் நோ சார்ஜ் அண்ட் க்ளோஸ்ட் இன்சைட் த ஷெல் அண்ட் ஆல்சோ த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்சைட் த ஷெல் வில் பி ஜீரோ. ஸோ இதை வந்து நம்ம ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷனை நம்ம குறிப்பிட முடியும். அதாவது கேஸ் ஏ பாருங்கள், அட் அ பாயிண்ட் அவுட் சைட் த ஷெல், இப்போ அட் அ பாயிண்ட் அவுட் சைட் த ஷெல், இப்போ இதுதான் ஷெல், ஷெல்லோட ரேடியஸ் இங்கே இருக்குது. இந்த ரேடியஸ்க்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு டிஸ்டன்ஸில் ஃபீல்டு எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபீல்டு குறைஞ்சிட்டே போகுது. எங்கே வரைக்கும்? அந்த காஷன் சர்ஃபஸ் வரைக்கும். B is at the point on the shell, that is R is equal to R. For R is equal to R, the R vandu inda R aayirudhu inda edathila maximum field namakku kadikudhu, that is q by 4 pi r square epsilon 0. What is the third case? At a point inside the shell, inda inge ulla இதுக்குள்ளே என்ன ஆகுது? ஃபீல்டு ஜீரோ அப்படின்றது நமக்கு தெரியுது. இன்றைக்கு நாம் எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அன் இன்ஃபினைட்லி லாங் சார்ஜ் வயர்
electric field due to a charge in finite plane sheet, electric field due to two parallel charged infinite sheets at different points, and formation of electric field due to uniformly charged spherical shell. இதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ இதுக்கான இவாலுவேஷன் குவஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரைவ் அன் எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அன் இன்ஃபினிட்லி லாங் சார்ஜ் ஒயர், ஃபஸ்ட் அப்ளிகேஷனோடது. அண்ட் செகண்ட் ஒன், அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு சார்ஜ் இன்ஃபைனட் பிளேன் ஷீட். அண்ட் தேர்ட் ஒன், டிஸ்கஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு டூ பேரல் சார்ஜ் இன்ஃபைனட் ஷீட் அட் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ். And fourth one, discuss the formation of electric field due to uniformly charged spherical shell at different points. Fifth one, define Gauss law. So, இது எல்லாமே நமக்கு வந்து 12th standard annual examல கேட்கப்படக்கூடிய கேள்விகள். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதை படி. ரைட், தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.